die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you? ரெண்டு கரடி இருக்குங்க. இங்கே இருக்கிற இந்த மரத்தில் வந்து ரெண்டு கரடி இருந்துச்சுங்க. பகல்லையே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டேன். இந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வண்டியில் வர்றாங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து ரோடு இருந்தது. வண்டி எப்படி மேலே ஏறுது பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இன்றைக்கி கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறேன். இந்த மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த வழியில் ஒரு வெள்ளை கலரில் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டில் தான் போய் ஒரு மலை கிராமத்தை நான் பார்க்க போகிறேன். அந்த மலை கிராமத்தோட பேர் வந்து அட்டடி. இந்த அட்டடிங்கிற மலை கிராமம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்திருப்பார், நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கே. அந்த சரவணன் இருக்கிற கிராமத்தோட பேர் தாங்க அட்டடி. அந்த அட்டடி அப்படிங்கிற கிராமத்தில் போய் நம்ம சரவணனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சரவணனை பார்க்கலான்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். பட்டு சரவணன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஃபோன் பண்ணால் அவர் வந்து ரீச் ஆகலை அவருக்கு. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நேற்று நைட்டு வந்து மழை வந்துருக்குங்க, அதனால் வந்து இங்கே வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு க்ளவுடியாக செமையாக இருக்குது பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வந்து இந்த மலையில் இருக்கிற இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல தெரிய பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் ஒரு கோடு தெரிய பாருங்கள், வெள்ளை கலரில் தெரிய பாருங்கள். அதுதான் வந்து ஒரு ரோடு. கோத்தகிரிலிருந்து அட்டடி அப்படிங்கிற கிராமத்துக்கு வர்ற ரோடு. இந்த ரோட்டில் போய் தான் நான் வந்து அட்டடி கிராமத்தில் இருக்கிற நம்ம நண்பர் சரவணனை நான் பார்க்க போகிறேங்க. இந்த ரோடு வந்து இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. பாதி ரோடு இருந்திருக்கு, பாதிக்கு மேலே வந்து ரோடு இல்லை. அந்த பாதி ரோடை போட்டு கிராமத்து வரைக்கும் வந்து ரீச் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக மாமரம் போகிற ரோடை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்னட்டிலேருந்து மாமரம் போகிற ரோடை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த வழியில் போய் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ண போகிறேன். அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறேன். சிமெண்ட் ரோடு. இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போகுதுன்னா 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு மைல்கல் வச்சுருக்காங்க. 3 கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் தான் போக போகிறோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு. ரீசெண்டானா நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு. ஸோ ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது, ஈரமாக இருக்குது. கூடவே வந்து கொஞ்சம் பாசனம் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் பிரேக் போட்டால் வண்டி நிற்குமான்னு தெரியல. ரொம்ப பொறுமையாக தான் போகணும். ஏன்னா நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். அதுவும் வந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் வேகமாக போனாலும் பிரேக் போட்டால் வண்டி வந்து ஸ்கிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து இந்த மாதிரி சில கிராமங்களோட வீடியோ பதிவுகள் பண்ணுறேன். ஸோ அதனால் முடிந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.
ஏற்கனவே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் மழை வந்து பெஞ்சு நிறைய இடத்துல மண் சரிவில் ஏற்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சமயத்தில் தான் வந்து ரோடு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது என்னாச்சுன்னா மண் சரிவு வரும்போது வெட்டி விட்ட ரோடுகள் இடிஞ்சிருச்சுன்னா மண்ணெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிட்டு போய் ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து ரோடு போட முடியல. அதனால் என்னாச்சுன்னா இந்த சம்மர் சீசன் வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் ரோடு போட்டு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பஞ்சாயத்துலேருந்து. அதுபடி இப்போ வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த அரிச்சிட்டு போன வழியெல்லாம் மறுபடியும் வெட்டி விட்டு ரோடு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம போய் அட்டடி கிராமத்தை பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் பழைய ரோடு. சரி, நம்ம அப்படியே போகலாமா? வண்டி ஓட்டுறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ரோடு வந்து ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. அதே சமயம் வந்து நிறைய பாசனம் பிடிச்சிருக்குங்க. பாசனம் பிடிச்சா வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பத்தில் தான் போக முடியும் போல இருக்குங்க. ரொம்ப இறக்கம், பயங்கரமான இறக்கம். நாங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கலாமா நிப்பாட்டிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப கீழே பாதாளத்தில் போகிற மாதிரி இருக்குது. லைட்டாக வெயில் அடிக்குது. ஸ்டாண்டு போட்டால் கூட வண்டி நிற்குமா தெரியல, இழுக்குது. சைடு ஸ்டாண்டு போட்டால் இங்கே டீ செடி தான் வந்து கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வாரமாக நம்மளுக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. கீழே ஏதோ ஆட்கள் பேசுகிற சவுண்டு கேட்குது, யாராவது இருக்காங்களான்னு தெரில. இந்த வழியிலையும் கார்லாம் வருதுங்க. எப்படி கார் ஓட்டுறாங்கன்னு தெரில. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்மளுக்கும் கார் ஓட்ட தெரியும், ஆனால் இருந்தாலும் வந்து இந்த வழியிலலாம் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லைனா ஓட்ட முடியாது. கரடிங்களா? அது பார்க்குறக்கு எல்லா டைம் கிடைக்காதுங்க. நான் அங்கேருந்து பார்த்தேன், கருப்பாக தெரிஞ்சு ஏதோ அது மழை தேன் நினச்சிட்டு இருந்தேங்க. காரமணிங்க, காரமணிங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கண்ணா. இந்த அட்டடி கிராமத்துக்கு எங்கேயும் வந்திருக்கேன். சரி, இந்த வழியில் அப்படியே வரலான்னு சொல்லி வந்தேங்க. 2 கரடி இருக்குங்க. ஆமாங்க, இந்த பழத்தை வாயில் கடிச்சிட்டு இறங்குதுங்க. எடுத்துட்டு போயிடுச்சுங்க, உள்ளே போயிடுச்சு. ஆமாம், இப்போ நான் இங்கே பார்த்தேங்க, அந்த இடத்துல நின்று பார்த்தேங்க. நான் என்ன நினச்சேன்னா வந்து பார்த்தோன்னா நல்லா கருப்பாக தெரிஞ்சுங்க. ஆமாம் ஆமாம், தெரியுங்க கரடி எந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு நண்பர் நமக்கு வந்து பழக்கமானார். இந்த இடத்துல வந்து இந்த மரத்தில் வந்து 2 கரடியை வந்து பலாப்பழத்தை பறித்து
சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி தூக்கிட்டு போச்சு. அதை வந்து அவர் தான் பார்த்து எனக்கு சொன்னார். நான் வந்து நின்று வீடியோ எடுத்தேன், பட் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸுங்கிறனால வந்து கரடி கரெக்டாக தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இங்கே இருக்கிற இந்த மரத்தில் வந்து ரெண்டு கரடி இருந்துச்சுங்க பகல்லையே. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக கரடிகள் நிறைய இருக்கும். இங்கே அந்த மரத்தில் ஒரு கரடி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, பட்டு கரெக்டாக தெரியல. பார்த்தா வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக பிளாக்காக தெரியுது, பட்டு மறைஞ்சு உட்காந்த மாதிரி தெரியுது. ஆனால் ரெண்டு கரடி வந்து கீழே இறங்கி நான் பார்த்தேன். சரிங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இந்த இடத்துல வீடு தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல கேப்பில் இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. பகல்லையே வந்து எதிர்பாராத விதமாக ரெண்டு கரடியை வந்து மரத்தில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா அது வந்து தேன் கூடு மாதிரி தெரிஞ்சு, மலை தேன் மாதிரி தெரிஞ்சு, கருப்பாக தெரிஞ்சு, அசைவே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா வந்து அது தேன் கூடு போல் இருக்குது, அதாவது மலை தேன் போல் இருக்குது அப்படிங்க நினச்சிட்டேன் நான். பட் என்னென்னா வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து காரில் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து நிறுத்தினார், நிறுத்தி அதை கவர் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ நல்லா பார்த்தா ரெண்டு கரடிங்கிறது பகல்லையே வந்து ரெண்டு கரடி வந்து பலா மரத்தில் ஏறி பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்கும், பலாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு கீழே இறங்கிருச்சுங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு தான், பட்டு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் பட் தெரியுமான்னு தெரியல. வேக போட்ட வண்டி நிற்காது, ரொம்ப இழுக்கும். இந்த இடத்துலலாம் ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு, ரோடு வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, வழுக்கல மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட்டேன். ரொம்ப பயந்து ரெண்டு கையில் பிடிச்சிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதாவது வண்டியை வந்து ரெண்டு கையில் பிடிச்சிட்டேன், வீடியோ அந்த இடத்துல எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுங்க, ரோடு வந்து ரொம்ப ரொம்ப வழுக்கலாகவும் இருந்துச்சு. நம்ம வண்டியை ஓட்டும்போது ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும் பிடிச்சி ரைட் ஹேண்டில் வண்டியை ஆப்ரேட் பண்ணி பழகிட்டோம், லெஃப்ட் ஹேண்டில் வீடியோவும் எடுத்து பழகிட்டோம். ஸோ அதனால் வந்து ரைட் ஹேண்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல செமையான ஒரு வியூ இருக்குது. நம்ம அங்கேருந்து வந்த வழி பாருங்க, தெரிய பாருங்க. ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, ஸோ அதனால் வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது வீடியோவில். இந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்கு, இந்த வழியில் வந்து சில காட்டேஜ்கள் இருக்குது, நைட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கரெக்டாக எனக்கு தெரியல, பட் இந்த வழியில் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இந்த வழியில் வந்து நீங்கள் வந்து இந்த காட்டேஜ்லலாம் ஸ்டே பண்ணலாம். நம்ம அங்கே வந்த வழி அங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ இறக்கணும் பாருங்கள். எப்பா அந்த இடத்துல தான் ரொம்ப பயந்துட்டாங்க கீழே இறங்கும்போது. எங்கே தெரியுது, இங்கே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து தெரியுது, இந்த இடத்துல தெரியுது. அந்த இடத்துல வந்து கீழே இறங்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டாங்க. இங்கே தான் வந்து அட்டடி அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற கிராம மக்கள் இங்கே இருந்து வண்டியில் வர்றாங்க. இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல வண்டியில் வர்றாங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து ரோடு இருந்தது. இதுக்கு அந்த பக்கம் வந்து வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்கள். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக போட்ட ரோடுங்க. இதுதான் இந்த கிராமத்துக்கு போட்ட புது ரோடு. இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு. இந்த ரோடு போட்டதுக்கு பின்னாடி தான் இந்த கிராம மக்கள் வந்து இந்த வழியை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வழியை பயன்படுத்துனாங்க, ஆனால் வந்து இது வரைக்கும் தான் வண்டி வரும், அதுக்கு மேலே அவங்க வந்து நடந்தா போகணும். வண்டி எப்படி மேலே ஏறுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து தலை காமிச்சிட்டு போனார், சாரி தலையாட்டிட்டு போனாங்க. ஏன்னா இந்த கிராமத்துக்கு நான் ஏற்கனவே நிறைய டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆமாண்ணா, ஏற்கனவே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆ, வந்திருக்கேன். எங்கண்ணா? எப்போண்ணா? ஆ, சரி சரிங்க. நம்ம சரவணன் கிட்ட சொன்னீங்கன்னா கூப்பிட்டுருவாரு. சரவணன் நமக்கு ரெண்டு நாள் தெரியும், மோகனோட பையன் இருக்கல சரவணன், ரெண்டு பேரும் நல்லா தெரியும். அந்த அண்ணாவும் தெரியும், இவரும் தெரியுங்க. எதுனா? காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்பு. காரமடை ஜெய்ஸ், JAIS. ஆமாண்ணா, நானே தான். காரமடை ஜெய்ஸ், JAIS. காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்புன்னு இருக்குங்க, போட்டிங்க நம்ம சேனல் வரும், இதெல்லாம் வருங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா. நானே தாங்க. காரம்பக்காரர் தான். நான் வந்து இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே வந்து நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேங்க. அதனால் வந்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களாம் வந்து, சாரி, இந்த கிராம மக்கள் இங்கே வந்து நின்று காரமடை காரமடை சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க, நம்ம இப்போ கீழே போகலாமா? கீழே போய் அப்படியே பார்க்கலாம். இந்த கிராமத்தை அப்படியே கீழே போய் பார்க்கலாம். கிராமத்தை ஏற்கனவே நான் பார்த்து பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம சரவணனை போய் பார்க்கலாங்க.